எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்சம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆயில், ஹேர் ஆயிலும் ஹேர் மாஸ்க்கும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து செம்பருத்தி இலைய காய வச்சு வச்சிருக்கேன். செம்பருத்தி இலை கூட நான் வந்து செம்பருத்தி பூவையும் காய வச்சு வச்சிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா காய வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வெந்தயமும் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து கோல்டு பிரஸ்ட் வெர்ஜின் ஆயில் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நெல்லிக்காய் வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன். என்னோடய ஆயில் வந்து தீந்து போச்சு, அதுக்காக தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். சரி, அதே டைமில் வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன் நான். இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஆயில் வந்து இரும்பு பேனில் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுமே நீங்கள் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் உள்ளே போட்டுக்கோங்க. நான் வந்து எதுக்காக எல்லா லீஃபையும் வந்து காய வச்சு போடுறேன் அப்படின்னா, பொதுவாகவே எண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் பச்சையாக போட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் எண்ணெய் காயறதுக்கு. நீங்கள் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சு போட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து எண்ணெய் காஞ்சிரும், அந்த பப்புள்ஸ் வர்றது வந்து சீக்கிரமாகவே அடங்கிரும் நமக்கு. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து பப்புள்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். பபிள்ஸ் வந்தால் தான் வந்து உங்களுக்கு இதில் அந்த கருவேப்பிலை, செம்பருத்தி எல்லாத்துல இருக்க குட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல நுர வரணும். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கணும். நீங்கள் வந்து இந்த எண்ணெய் நல்லா காய்ச்சலை அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எண்ணெய் நல்லாவே காய்ச்சணும். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை 24 ஹவர்ஸ் இதே பேன்லேயே வச்சுருந்து நீங்கள் எந்த பாட்டிலில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஹேர் பேக் பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் தான், நான் காய்ச்சின தேங்காய் எண்ணெய் கிடையாது. இது கூட நல்லா பெரிய வெங்காயமா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு முடி நிறைய இருக்கும், அதனால வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து முடி கம்மியா இருக்கும் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 1 வெங்காயம் எடுத்தீங்கன்னா கூட போதும். இது விட்டமின் இ கேப்சூல், 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. கேஸ்ட்ரல் ஆயில் வந்து நம்ம முடியை நல்லாவே சாஃப்டாகும். சாஃப்ட் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். பட் வந்து இதை நீங்கள் தனியாக போட முடியாது. இந்த மாதிரி வந்து நம்ம ஹேர் பேக் போடும்போது இதையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீம் ஆயில் நெக்ஸ்ட்டு. நீம் ஆயில் வந்து 1-2 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இப்போ ஆனியன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சரில் போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கிக்கலாம். இது கூடவே வந்து விட்டமின் இ கேப்சூல் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் இ ஆயில் வந்து முடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கேஸ்ட்ரல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா 1 ஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கேஸ்ட்ரல் ஆயில். நம்ம இது கூட வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்க்குறோம், நீம் ஆயிலும் சேர்க்குறோம், அதனால வந்து கேஸ்ட்ரல் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கோகோனட் ஆயில் 2 ஸ்பூனாகவே ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு சிலருக்கு வந்து நீம் ஆயில் ஸ்மெல் வந்து பிடிக்காது. உங்களுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அது ஆப்ஷன் தான். பாருங்க, நானே வந்து அந்த 2-3 drops தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து இதை செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா ஆயிலும் ஹேர் மாஸ்க்கும் மட்டும் யூஸ் பண்ணிங்களாலே போதும், உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வின்சம் சேனல்.